நான் நம்பிட்டா நம்மளுக்கு எதை பற்றி பார்க்குறோம் நேரம் நம்ம பிரேம் மினிஸ்டர் அதாவது பிரபு மோடி வந்து லைவ்ல பேசணும், இந்திய மக்கள் வந்து லைவ்ல பேசினார், என்ன பேசாமல் பற்றி பார்க்குறோம், கோவிட் பற்றி சில தகவல் சொன்னார், அது அது மட்டும் இல்லாமல் சில அறிக்கையில் வெளியிட்டுள்ளார், என்ன அறிக்கை அது கோவிட் என்ன சொன்னாலும் எக்ஸ்பிளைனா உங்களுக்கு புரிதமாக சொல்லுவேன், வாங்கி விட்டுக்கலாம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து நாட்டு மக்கள் உரையாச்சினா எதுக்கு உரையாச்சினு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய மாநில என்ன முடிவு எடுத்தாலும் மக்களிடையே ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் பிரதமர் இருக்கட்டும் யாருனா சரி அவர் அவங்க எடுத்த முடிவை அந்த லாஸ்ட் ஒரு ஒரு சட்டத்தை முடிவு எடுக்காங்களாம் லாஸ்ட் நம்ம இந்தியா பற்றி லைவாக சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ரெண்டு வருஷம் நடவு வந்துருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நேரம் பார்த்தீங்கன்னா கொரோனா பற்றி பேசுறாங்க எவ்வளோ போராட்டம் அந்த எவ்வளோ உயிர்களுக்கு எப்படி அதை கட்டுப்படுத்தி எவ்வளோ கஷ்டப்படும் சொல்லி நம்ம பிரதமர் மோடி நேரம் பேசினார். அதில் ஃபஸ்ட்டு இந்த நோய் வந்து அந்த நோய் வந்தால் சும்மா மட்டும் வந்தால் கிடையாது, ஒரு உயிரிழப்பு பெரிய உயிரிழப்பையும் பொருளாதார சேதத்தையும் மறக்க முடியாமல் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போகுது. அதே மாதிரி தான் இந்த வருஷம் நம்ம கொரோனா இந்த நோய் இந்த கொரோனா கட்டுப்பட்டு நிறைய பொருளாதாரம் நிறைய போனால் ஒரு போகணும் உயிரிழப்பு நிறைய விழுந்துருக்காங்க, நிறைய இறந்து போயிருக்காங்க. இந்த கொரோனா போராட்டத்தில் இந்தியா மட்டும் இந்த கொரோனா எதிர்த்து நிற்கலை, மக்கள் இந்திய மக்கள் எதிர்த்துனா சொல்லி பெருமை சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த போராட்டத்தில் பெரிய வேதனைக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை அவங்க சொந்தக்காரங்களாகட்டும் நிறைய அவங்க இழந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கொரோனா போராட்டத்தில் வென்றிருக்காங்க. ஏன்னா இந்த நம்ம இந்த கொரோனாவில் இவ்வளோ பாதுகாப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இறந்து போகிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கொரோனா செகண்ட் நம்ம ஓரளவு நிற்பாட்டி நிறைய நேரம் ஓரளவு குறைஞ்சிருந்தாச்சு. ஆனால் இன்னொன்று என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு எப்போ வரும் கணிக்க முடியல, இந்த கொரோனா திடீர்னு வருமா இல்லை வராது இல்லை எப்போ வரதுன்னு தெரியல, எவ்வளோ வேகமாக குறைஞ்சு அவ்வளோ வேகமாக மாதிரி டபுள் ஆகுது, அதை நினச்சி பயப்படுறாங்க. மறுபடி எப்போ வரமே இல்லை எப்போ வரணும் சரி நம்ம இந்தியாவில் நம்ம இப்போதைக்கு இந்த இதே லாக்டவுன்லாம் சரி இப்போ எழுத்து நிற்கலாம் சரி அதை பயப்படம் எழுத்து நிற்க இப்படி நின்று நம்ம எந்த பிரச்சனை வரான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மக்கள் மட்டும் பெரிய இழப்பையும் நிறைய கவலையும் தரல, இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா டாக்டர்ஸும் சரி எல்லா ஹாஸ்பிட்டலும் சரி நடுங்கிட்டாங்க. இதை பார்த்தோன்னே டாக்டர்ஸுமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க என்னதான் துட்டு சம்பாதிச்சு என்ன அவங்க வீட்டில் கூட இருக்க முடியாது, நிம்மதி தூங்க கூட முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம யாரை தேடினா வந்து ஃபஸ்ட்டு கடலில் தேடி போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர் தான் தேடுவோம், என்ன நம்ம உடம்பு என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு டாக்டர் தான் தேடுவோம். ஆனால் டாக்டர்ஸ் வந்து அவங்க நினைச்சுவாங்க ஒரு 100 பேர் இல்லை 20 பேர் வந்தால் ஈஸியாக பார்ப்பாங்க நல்லா ட்ரீட்மெண்ட் அவங்களாம் பண்ண முடியும். ஆனால் என்ன ஒரு சிக்கலாம் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளே பார்த்தீங்கன்னா 5000 பேர் 6000 பேர் போகிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். ஒரு ஹாஸ்பிட்டல் குறைஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு கூட பார்த்தீங்கன்னா 100 பெல்ட் 100 பெட்டுலேருந்து 200 பெல்ட்டு பெட்டு அதுக்கேற்றாப்புல ஆக்சிஜன் சாட்டிச்சு அப்படி தான் இருக்கும். அவங்க 1000 கணக்காக போனோம்னா இது என்னென்ன பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த பிரச்சனை அப்படின்னா ஆக்சிஜன் சாட்டிச்சு. ஆக்சிஜன் இல்லாமல் வந்து வெண்ணுமே பண்ண முடியும், ஆக்சிஜன் வெண்டிலேட்டர் ரெண்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா உயிரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கொரோனா செகண்டரில் பெரிய ஒரு ஒரு பாதிப்பு பார்த்தீங்கன்னா மூச்சுக்குள்ளே அடிப்பேன் நுரையீரல் பாதிக்கு லங்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கு. லங்ஸ் பாதிக்கு என்ன பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியல, மூச்சு விடுறதுக்கு தேவையான வந்து ஆக்சிஜன் கன்ஃபார்ம் தேவை, ஆக்சிஜன் இல்லை அவங்க காப்பாற்ற முடியாது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அப்படி நம்பிட்டு 1000 கணக்காக சேர்ந்தோடனே ஆக்சிஜன் வேணும் இல்லை. ஏன்னா யாரும் நினச்சி போகிறோம் இவ்வளோ பெரிய பேண்டமிக் வருது யாருமே தெரியாது, ஏன்னா இவ்வளோ அட்மிட்டாக யாருமே தெரியாது, இருந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் சாதாரண ஒரு 50 சிலிண்டர் 60 சிலிண்டர் இருக்கணும் எங்களை, ஆனால் 1000 2000 பேர் போனால் அவங்க ட்ரீட்மெண்ட் என்ன உடனே ஆக்சிஜன் கொண்டுட முடியாது. அதுக்கடுத்து ஷார்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா பெட்டு, ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் குறைஞ்சி 200 பெட்டு தான் இருக்கும், ஆனால் 1000 கணக்காக அட்மிட்னா அட்மிட் பண்ண முடியல. ஆம்புலன்ஸ் இருந்தாங்க அட்மிட் பண்ண முடியாமலும் ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய இறந்து போயிருக்காங்க. கொரோனா வண்டி இறந்தோட காசு பார்த்திங்கன்னா இப்படி இறந்து போயிட்டாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆம்புலன்ஸுக்கு ஷார்டேஜ் அடுத்த இப்படி, ஏன்னா யார் இவ்வளோ இந்த வரலாச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வரலாற்று எந்த ஒரு பிரச்சனை இவ்வளோ பெரிய நோய் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் இல்லாமலும் அந்த பெட் இல்லாமல் இறந்து போன சரித்திரன் இந்த வருஷம் வந்திருக்குன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. இந்த வரலாற்றும் தெரியும் உலக வரலாற்றும் தெரியும் ஒரு இவ்வளோ பெரிய பேண்டமிக் நோய் வந்து மொத்த உலகத்தையும் திருப்பிட்டது இதாக இருக்கும். இது எந்த பழைய காலம் வேறு இந்த காலம் பழைய காலத்துலேருந்து யாரும் தெரிய என்ன மெடிசன் இல்லாமல் இருக்கலாம் தெரியும். அப்போ நாட்டு மருந்தை பார்த்தீங்கன்னா அது வேறு. இப்போ நம்ம இருக்கிற டெக்னாலஜி வளர்ந்தது டெக்னாலஜி வேல்டர் இந்த வேல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த நவீன உலகத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நோய் வந்தால் நோய் கட்டுப்படுத்த முடியல. என்ன தான் இயற்கை வந்து நம்ம எந்த இதாலும் கட்டுப்படுத்த முடியல, இது இயற்கையாக வந்ததா செயற்கை வந்தால் தெரியல. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அழிவு அப்படின்னு சொல்லி நிறைய இறந்து போயிருக்காங்க. முக்காசியர் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் பார்த்தீங்கன்னா அந்த குறைஞ்சிரும்னு சொல்லலாம் நிறைய பயந்து சொல்லலாம். ஆனால் உயிரிழப்பு நிறைய குறைஞ்சவங்க நிறைய இயற்கை நிறைய சுத்தமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் நடமாட்டம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய காற்று மாசுபடுறதும் பொல்யூஷன் நிறைய குறைஞ்சிருக்கு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புக மாட்டேன்னு குறைஞ்சிருக்கேன், ஆனால் எவ்வளோ மாசு குறைஞ்சோ அவ்வளோ மக்கள் இறந்து போயிருக்காங்கன்னு உண்மை. ஏன்னா மக்கள் இறந்து வேற
பொலிஷன் கட்டுப்படுத்த இந்த கொரோனா இந்த கோவிட் நேட்டு கட்டுப்படுத்த பண்ணால் அவ்வளோ ஒரு பொருளாதாரத்தை முடக்கிட்டு அந்த ஒரு இப்போ ஏன்னா பொருளாதாரத்தை நம்ம காசை பற்றி கவலைப்படாமல் மக்கள் போயிடுவாங்க. அதை பற்றி கவலைப்படாமல் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவுக்காண்டி ஆக்சிஜன் உதவினா எல்லா நாடும் முன்னு வந்தாங்க. நிறைய நாடு அமெரிக்கா இருக்கணும், பிரான்ஸ், பிரேசில், நிறைய நாடு உதவினாங்க. அது யாருமே நம்ம உதவி நம்ம கேட்க விடாலும் அவங்களாம் முன்னாடி உதவினா நம்ம கூட கஷ்டப்பட்டு ஏன்னா அவ்வளோ பேர் இறந்து போனாங்க. ஏன்னா இயற்கை கூட இடம் இல்லாமல் அவ்வளோ இருந்தாங்க. அந்த அதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா யாருமே இந்த தடுப்பூசி நம்ம அடுத்த வந்துடுவாங்க இல்லை அடுத்த நாட்டுக்கு நம்ம அடுத்த நாட்டு நம்பி இருந்தோம்னா இப்போ இவ்வளோ நம்ம கொரோனா சைடு நம்ம குறைச்சிருக்க முடியாது. நம்ம இந்தியாவில் இந்த ரெண்டு விதமான தடுப்பூசி தயாரிச்சா உடனே தயாரிச்சாங்க. அந்த தயாரிக்கலாம் எங்களை அடுத்த நாள் எதிர்பார்த்துருவோம், அடுத்த நாள் தருவாங்க, அடுத்த நாள் தருவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த நாட்டு கொடுக்க வேண்டிய இருக்கும். நான் ஒரு நாள் நான் கொரோனா தடுப்பூசி நான் வரதுக்கு டிலே ஆகுதுன்னா இவரு எப்படி நிறைய அது வரைக்கும் இந்த கொரோனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கூடியிருக்கும், கண்டுபிடிச்சே முடியாமல் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் வேறு வழி, இந்தியாவில் டக்குன்னு தயாரித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு வருஷத்தில் பண்ணி இந்தியாவில் தடுப்பூசி தயாரித்து நிறைய போட ஆரம்பிச்சாங்க. இது போட ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொரோனா இறப்பவர்களை காப்பாற்றி நிறைய வந்து அது மாதிரி கொரோனா வரக்கூடிய வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது இந்த தடுப்பூசி. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேர் வளர்ந்த நாட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி இல்லாமல் மற்றவங்க நம்ம எதிர்பார்த்து இருந்தோம்னா இப்போ நம்ம அந்த நிலம நினச்சி கூட பார்க்க முடியும். எவ்வளோ கொரோனா பாதிப்பு எங்கேயோ போயிருக்கும், அது மாதிரி இறந்தவங்களும் எங்கேயோ போயிருப்பாங்க. அவளை கட்டுப்படுத்த காரணம் தடுப்பூசி. தடுப்பூசி அவ்வளோ பேர் முக்கியமாக காரணம் இருக்குது. நம்ம எல்லாம் எங்கே இருந்து மென்ஷன் பண்ணால் தடுப்பூசி வேக்சினேஷன் பற்றி தான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வேக்சினேஷன் பார்த்துட்டு போடாமல் இருந்தாங்க. இப்போ பெரிய பெரிய செலிப்ரிட்டி போட பார்த்தீங்கன்னா நிறைய போட ஆரம்பிச்சாங்க, பயன்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வேக்சின் ரெண்டு விதமாக இப்போதைக்கு ரெண்டு விதமாக வேக்சின் போட வச்சுருக்காங்க. இன்னும் ஏழு விதம் மொத்தம் ஏழு விதமான வேக்சினேஷன் அதில் மூணு ரெண்டு நடைமுறையில் இருக்குது. ஆனால் இன்னும் மூணு என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரெஸ்லாம் முடிச்சு கரெக்டாக ரெடியாக இருக்குது. அது எதுக்கு ரெடி ஆச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மூன்றாம் நாள் வரைஞ்சு சொல்லுங்க, அடுத்த மாதம் அடுத்த மாதம் மூன்றாவது வந்து அதுக்குள்ளே மருந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய வல்லுநர் எதை பற்றி கவலைப்படாதான் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் என்ன இருந்தாலும் ஓரளவு குறளவு என்ன குறைஞ்சாலும் சரி இப்போது மெயின் பண்ணில் இருக்கிறது சின்ன குழந்தைங்கலாம். ஏன்னா வந்து 12 வயசுக்குள்ள பார்த்திங்களா குறைந்த செப்டம்பர் மாதம் இன்னும் ரெண்டு மாதம் உள்ளது செப்டம்பரில் குறைந்த மூன்றாம் நாள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவு குறைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளே தடுப்பூசி ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்ம இருக்க தடுப்பூசி என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குழந்தைங்க பெரிய பெரிய ஆளுக்கு போடுறதா இருக்குது, சின்ன குழந்தைங்க போடுறதுக்கு நம்ம எங்கேயுமே ஏற்பாடு பண்ணலை. ஏன்னா இது ரெண்டு 18 வயசு மேலே கூடனா பார்த்தீங்கன்னா 12 அதுக்கு மேலே உங்களுக்கு இல்லை 12 18 தான் நம்ம ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த செப்டம்பர் மாதம் வரக்கூடிய கொரோனா மூன்றாம் நாள் பெரியவர்களை மட்டும் பாதிக்கலாம், குழந்தைகள் நிறைய பாதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான வேக்சினேஷன் ஏற்பாடுன்னு சொல்லி அது ஆனால் அது என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்களே வேக்சினேஷன் கண்டுபிடிச்சு ஆனால் குழந்தைகளை கண்டுபிடிக்கன்னு அப்படி அவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு சொல்லுறாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுறாங்க. அது மாதிரி ரொம்ப எந்த கவலையும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம தேவையான வேக்சினேஷன் இருக்குது, அது நடைமுறை இருக்குது, எப்படி கட்டுப்படுத்த விதமும் தெரிஞ்சுட்டு கொரோனா வந்து எவ்வளோ கட்டுப்படி. ஏன்னா லாக்டவுன் போட்டு வேக்சினேஷன் போட்டாலும் போதும் அதோட கட்டுப்படுத்த எவ்வளோ குறைஞ்சது. 7 டேயில் பார்த்தா எப்படி கொரோனாவோட வீரத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்த கொரோனா பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல. டக்கு 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 அடுத்தடுத்த முடிவு நம்ம எடுத்தே இருக்க வேண்டியது. ஏன்னா டக்கு டக்குன்னு நிறைய ஒரு பாதிச்சா இருந்தது. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா உடனே முடிவு எடுத்தே இருக்கேன். முடிவில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு லாக்டவுன் பண்ணுறது அவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னு. இப்போ இந்த 7 டேயில் வந்து லாக்டவுன் யாருமே அவ்வளோ வாழ்வாரத்தை யாருமே கெடுக்கலாம் சொல்லுவோம், உண்மையை சொல்லணும். எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக ப்ராப்பராக பண்ணாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா போனட்டு யாருமே கண்டுக்கல இது இவ்வளோ பெருசாக வரும், யாருமே கண்டுகிடலை இது இவ்வளோ. ஏன்னா எங்கேயோ வரும் நினச்சிடணும், திடீர்னு அடுத்த முடிவை நோக்கி போனாலும் நம்ம லாக்டவுன் போட கட்டாய வேண்டி. லாக்டவுன் வந்து எந்த முன்னேற்பாடும் இல்லை போட்டோம். ஆனால் இப்போ நம்ம 2nd செகண்ட் வரும்போது லாக்டவுன் போட போகிறாங்க. லாக்டவுன் போட என்னென்ன செலவாகும், என்னென்ன கட்டுப்படியாகும், எல்லாம் ஏற்பாடு பண்ணி காய்கறியாக இருக்கும் நிறையா இருக்கு ஏற்பாடு பண்ணி அதை தொட்டும் கொடுத்து நம்மளுக்கான வாழ்வாரத்துக்கு எந்த பாதிப்பு வராமல் அப்படி ப்ராப்பர் பண்ணதுனால நம்மளுக்கு உயிரிழப்பும் குறைஞ்சிது. அது மாதிரி வாழ்வாதாரம் நிறைய ஏழைகள் ரொம்ப கஷ்டப்பட ரொம்ப குறைஞ்சி போன சமயத்தில் நிறைய தொட்டு இல்லாமல் பசியில் ரொம்ப இறந்து போயிருந்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, தொட்டுலாம் நிறைய கொடுக்கணும்னு ரொம்ப ஃபஸ்ட்டுன்னு யாரும் நம்ப முடியாது. செகண்டர்னு உயிரிழப்பு ஏற்படுதுனா ஃபஸ்ட்டுன்னு வாழ்வாரத்தை போயிட்டு செகண்டர் வாழ்வாரத்தை போலன்னா அவங்க வாழ்க்கையே நடத்த முடியாத நிறைய இறந்து போயிருக்காங்க அப்படி இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொன்னோம்னா அனதரடி அதாவது June 21 பார்த்தீங்கன்னா புதிய விதமான வேக்சினேஷன் முறையை கொண்டாடுறோம். என்ன வேக்சினேஷன் முறையை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இப்போதைக்கு வேக்சினேஷன் முறை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே இதுதான். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் வேக்சினேஷன் இருக்குது, அங்கே மட்டும் போட முடியும். அவங்க தரத அவங்க கொள்முதல் பண்ணி தரத மட்டும் நம்ம போட முடியும். அப்படி தான் இருந்தது. ஆனால் June 21 வரை என்ன கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா 100%-75% வந்து கவர்மெண்ட் எடுத்து விடுவாங்க அந்த வேக்சினேஷனை கொள்முதல் பண்ணி அதை மக்களுக்கு ஃப்ரீயாக மொத்தம் ஃப்ரீயாக கொடுக்குறோம்னு பேசுகிறாங்க. என்ன நீ பைசா தர வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இது இந்திய மக்களுக்கு நாங்கள் பெரிய
நற்பணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 75% வேக்சினேஷன் வந்து ஃப்ரீயாக தோணும் யாருனா போட்டுக்கலாம்னு சொல்லி தந்திருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா 18 மேலவங்க எல்லாருமே பிறந்தோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி 25% யார் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், ஏன்னா பாதி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போதை விட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் விரும்பி போகிறோம் பாதி இருக்காங்க. அப்படி போகிறவங்களுக்காண்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வேக்சினேஷன் இருக்குன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்கும் வேக்சினேஷன் போட முடியும். இப்போ ப்ரைவேட்லையும் போடலாம், ப்ரைவேட்டில் போட தான் கூட வரை போடுவாங்க, அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுக்க ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரூல்ஸ் பண்ணால் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 75 கவர்மெண்ட் ஃப்ரீயாக விடுங்க, அவங்களுக்கு எந்த பைசா பே பண்ண வேண்டாம். ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம வேக்சினேஷன் எடுக்கணும் போடணும்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ் பே பண்ணி ஆகலாம், 150 ரூபீஸ் பே பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே கன்ஃபார்ம் தொட்டு வாங்கக்கூடாது, வாங்கினா உங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணுறேன். அதை கண்காணிக்க பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் உள்ள அரசுகள் கண்காணிக்கணும், அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கண்காணின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டான ஆர்டர் கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து தொட்டு நிறையா ரேஸாக இருந்தாலும் சொல்லி நிறையா தொட்டு வாங்கதான்னு சொல்லி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அது நம்ம உண்மையாக தெரியல, அது சொல்லிதாங்க. ஆனால் இவங்க கொடுத்து ஆர்டர் பண்ணால் 150 ரூபாய் மேலே யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆள் போகணும், அவங்களுக்கு அவங்க வாழ்வாரத்தையும் பெறக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் எப்படி முடிவு எடுத்துருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பாமல் இருக்கும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறாங்க. அது நம்பி பார்த்தீங்கன்னா கொரோனா வேக்சினேஷன் போட எண்ணிக்கை அதிகம் இருக்கும். இதில் பார்த்தா நிறைய உயிரிழப்பும் தவிர்க்கலாம், அது கொரோனாவோட ஸ்ட்ரென்த்து நம்ம அதோட தாக்கத்தும் குறைச்சி வரலாம். இந்தியாவில் இப்போதைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கொரோனாவோட தாக்கம் மொத்தம் குறைஞ்சிட்டு தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நீங்களும் கண்காணிச்சிருப்பா, ஃபஸ்ட் 30,000 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 36,000 இல்லை, இப்போ 18,000 வந்துட்டு, இது 18,000 இப்போ கூட சிறுவம் வந்து 1 டிஜிட்டில் வந்துடும். ஆனால் 1 டிஜிட்டில் வந்தாமல் லாக்டவுன் வந்து முழுசாக நம்ம திறந்து விட்ருக்காங்க, முழுசாக திறவு இல்லாமல் முக்காசி திறந்து விட்டாங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா கொரோனா இருக்க அதிகமாக இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் இப்படி இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பாது முக்காசி லாக்டவுன் இருக்காங்க. சுட்டான லாட்டர் இல்லாமல் ஒரு ஓரளவு லாட்டர் இருக்காங்க. மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விடிய காலம் 5:00 ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 PM வர எல்லா கடையும் ஓப்பனில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய வெளியே நடமாட ஆரம்பிச்சாங்க, நிறைய மாஸ்க் எதுவுமே போடுறதில்லை, இதுனால் நிறைய பரவச்சில்லை. அது ஒரு பக்கம் பயம் இருந்தே இருந்தாலும் செப்டம்பர் மாதம் 3rd கன்ஃபார்ம் வரதும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 6 8 வரும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போ செப்டம்பர் மாதம் கன்ஃபார்ம் வரதும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது செட்ட மாதம் வரதுக்கு நம்ம முன்னேற்பாடு பண்ணணும். இப்போ நம்ம லாட்டர் எதுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் இவ்வளோ பேர் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல, தலைவர்கள் இவ்வளோ பேர் தலைவர் கொடுத்ததில்ல. ஃபஸ்ட்டு என்ன ரொம்ப கொடூரம் ஆகிடக்கூடாதுன்னு இப்போ அந்த இது பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு முக்காசு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. வேக்சினேஷன் இருக்கணும், பெட்டாக இருக்கணும், ஆக்சிஜனாக இருக்கணும், எங்கெல்லாம் பெட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அது தனியாக ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் நிறைய ஏற்பாடு பண்ணி ஃபுல்லு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இருந்தாலும் உயிரிழப்பை தடுக்கிறக்காண்டி நம்ம வெளியே வராமல் இருக்கா தான் சேஃபு, அதுவும் மாஸ்க் யாரும் போடதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக பரவிட்டு இருந்து இப்போ உப்பன ஓரளவு குறைஞ்சிருது, மறுபடியும் கூடக்கூடாது. அதனால சொன்னேன் அடுத்த சரி இதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட் சொல்லி இப்போ கொரோனா பற்றி பேசணும். இது இன்னொரு ஒரு அறிக்கை வெளியே என்ன அனௌன்ஸ் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இப்போ கொரோனா டைம் வந்து நிறைய வாழ்வாதாரம் திறந்துடும், அவங்களை சந்தோஷமாக விடாமல் ஒரு இது சொல்கிறேன். என்ன அப்படின்னா நவம்பர் அதாவது இப்போ இது ஒரு அறிவிப்பு, என்ன அறிவு பார்த்தீங்கன்னா இந்தியா மக்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடுது. என்ன அறிவு பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி வர பார்த்தீங்கன்னா நீ ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா நீ இலவசமாக உணவுப்பொருள் வாங்கிக்கலாம், தானியங்கள் உணவுப்பொருள் வாங்கலாம் சொல்லி அறிவு கொடுத்துருக்காங்க. அது என்ன அறிவு பார்த்தீங்கன்னா அது என்ன பேர் சொல்லுறாங்க PMGEKAY சொல்கிறாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் கரிப்பு அண்ணா கல்யாண அண்ணா யோஜனான்னு சொல்லுறாங்க. அது ஒரு என்ன சொல்ல ஒரு நடவடிக்கை மாதிரி, அது ஒரு கொள்கை. அந்த கொள்கை கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த தாரம் நீங்கள் தீபாவளியாக பார்த்தீங்கன்னா ரேஷன்ல எந்த துட்டு வேணாலும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம், சில பொருட்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் சொல்லி ஒரு இது கொடுத்துருங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க வந்து லாஸ்ட் பாயிண்ட் சொல்லி என்ன சொல்கிறேன்னு மக்கள் இந்த பேண்டமிக்கில் ரொம்ப பயந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக விடாமல் அது நாங்கள் சொல்லணும். இப்படி சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் இந்த அதை பேண்டமிக் நினைக்காமல் பயிராமல் இதை பற்றி நினச்சிருப்பாங்க. லாஸ்ட் என்ன சொல்லிருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் ஏன்னா அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து பார்த்து பேசணும் நம்மளுக்கு கவலையாக இல்லை, ஏன்னா நாட்டுக்காண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் எந்த கஷ்டப்பட்டாங்க அவர் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அடுத்து, ஆனால் அவங்களாம் வந்து பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்க கீழே தான் சின்ன சின்ன அதிகாரம் வேலை பார்க்காங்க. நம்முடைய நாடு முதலமைச்சர் ஆகணும் அவங்க சொல்லுறதுன்னு கேட்க முடியும். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம இந்த இவ்வளோ குறைச்சி இந்த கொரோனாவோட எண்ணிக்கை இவ்வளோ குறைக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்லி அவங்க நேற்று டிவியில் லைவ் காரமாக நம்ம பார்த்தோம். அவங்க மூஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க ஃபேஸை பார்த்துருக்கலாம், ஃபேஸை பார்த்து ரொம்ப டயர்டான ஃபேஸ்லாம் வந்து லைவ் பண்ணிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்களையும் இந்தியாவோட ஏழை மக்கள் வந்து ஒவ்வொரு மேலும் அவங்க கஷ்டப்படாமல் அவங்க கஷ்டத்துலையும் சரி அவங்க வேதனையும் சரி நண்பனாக ஒரு உறவினராக இல்லைனா ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் நின்று அவங்கள பிரச்சனையில் காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது இப்போ வார்த்தையில் மட்டும் சொல்ல உண்மையில நடந்து காட்டான்னு சொல்லலாம். ஏன்னா ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தும்
மக்கள் கிட்ட தொட்டு வேணாண்டா, அவங்கள எல்லா பொருளையும் கொடுத்து அவங்களுக்கு வீட்லேயும் சேஃபாக சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்படான்னு சொல்லி அவ்வளோ ஒரு வாக்கும் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப பெரிய வச்சுக்கலாம். அதான் பிரச்சு அவர் சொல்ல புரிஞ்சு நினைக்க அவர் என்ன நேற்று என்ன சொல்லி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம். இருந்தாலும் பார்த்தீங்க நம்ம கொரோனா தேடி வர நம்ம ஃபுல்லாக பிரபலம் பண்ணிருக்கோம். வெளியே மாசு தான் போட்டுப்போம் அடுத்த சொல்லி. அதேமாதிரி தான் யாரும் தெரிய தேவையான சொல்லிட்டு இதுமாரி அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்த்தே இருப்போம். இதுமாரி யாரும் சேஃபாக இருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்த்தே இருப்போம். அது ரொம்ப பாய்.